शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् இதுலையும் வந்து இதே மாதிரி சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் தான் விஷயமானது. எந்த வாக்கியம் என்று பார்ப்போம். அசயதாத பரோ இவோ யோகி நீத்தியதே விஸ்வதஸ்பிருஷ்டேஷு சர்வதஸ்பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு இதம் பாவ தத்து இதம் அந்த புருஷே ஜோதிகி இது சமாம்னாயதே. அச அப்படின்னா ஒரு வித்தியை ஆரம்பிக்கிறார், ஒரு வித்தியை முடிஞ்சிருக்கு, அடுத்த வித்தியை உபாசனம் ஆரம்பிக்கிறது. அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது முன்னாடி அச அப்படின்னு வருது. இது ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய ஒரு சப்தம். எட்டு அக பரோ ஜிவோ ஜிவோக்கு தீட்சியதே, அதாவது ஜிவஹ பரஹ ஸ்வர்கலோகத்துக்கு மேல, ஸ்வர்க்கம்னு சொல்றோமோ இல்லையோ அந்த ஸ்வர்க்கத்துக்கு மேல, பரஹ மேல இங்கே இருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்வர்க்கத்தை தாண்டி பரஹ ஒரு ஜோதி இளஞ்சியோதி தீக்கியதே, ஒரு பிரகாசம் பிரகாசிக்கிறது. அது எங்கெல்லாம் பிரகாசிக்கிறதுன்னு கேட்டா விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு, அதாவது விஸ்வத பிருஷ்டேஷு விஸ்வத பிருஷ்டேஷுங்கிறதுக்கும் சர்வத பிருஷ்டேஷுங்கிறதுக்கும் ஒரே அர்த்தம் தான். விஸ்வசப்தத்துக்கும் சர்வ சப்தத்துக்கும் ஒரே அர்த்தம். சர்வ விஸ்வ அப்படிங்கிற இந்த ரெண்டு சப்தமும் எல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு சொல்ற அர்த்தத்திலே விசத பிரச்சேதம் சர்வத பிரச்சேதம் சொன்னாலும் அதேதான் அர்த்தம். எதுதான் ரெண்டு தடவை சொல்லலாம் வேற வேற சப்தத்தை போட்டு அப்படின்னு கேட்டால், ஒரே தடவை சொன்னால் அது கொஞ்சம் சங்கோஷம் பண்ணி கூடிக்கு சின்னதாக பண்ணி கூட வாங்கிக்கலாம்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக இன்னொரு சப்தத்தான மறுபடியும் அதே சொல்லிட்டோம்னா அது சங்கோச்சம் இல்லாமல் நிசங்கோச்சமாக பூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறார். எல்லாரும் வாங்குவோம் அப்படின்னு சொல்றா. இந்த எல்லாருன்னா எத்தனை பேர் அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லாரும்னா எல்லாரும் நிச்சயமா இருக்காது, சில பேர் தான் இருப்பா அவா எல்லாரும் அப்படின்னு சொல்லும்படியா இருக்கும். ஆனா அந்த சர்வசப்த சங்கோச்சம் எப்படி வருதோ அதை போல் விஸ்வசப்தத்தையும் சங்கோச்சம் பண்ணி அர்த்தம் எடுத்துக்க கூடாதே அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் இல்ல எல்லாருன்னா எல்லாரும் தான் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் கூட சங்கோச்சம் இல்லையே தெரிவிக்கிறதுக்காக சர்வத பிரக்ஷேஷனும் மறுபடியும் சொல்லியிருக்கு சங்கோச்சம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. அங்க அந்த ஜோதிகி தீத்தியதேன்னு சொன்னோமே ஒரு பிரகாசம் பிரகாசிக்கிறதுன்னு, அந்த பிரகாசம் எந்த எந்த லோகத்துலதான் பிரகாசிக்கிறதோ அந்த பிரகாசம் அது எப்படி இருக்குன்னு சொன்னா அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு. அனுத்தமம் அப்படின்னு சொன்னா சர்வோத்தமம் இருக்கும், உத்தமம் எதுக்கு மேல உத்தமம் கிடையாது அதெல்லாம் அனுத்தமம் அந்த அர்த்தத்துல இப்படி போட்டிருக்கு. அதாவது ரொம்ப ரொம்ப சிறந்த உத்தமமான அந்த லோகங்கள்ல பிரகாசிக்கின்றிருக்கே அந்த ஒரு பிரகாசம் அது அதை அவ்வளவு தூரம் வர்ணித்து இடம் வாபத்தது இடம் அர்த்தம் அந்த புருஷே ஜோதிகி. அந்த புருஷேனா இந்த புருஷன் இடத்திலே புருஷனா தேகத்தை வாங்கிக்க வேண்டியது. இந்த தேகத்துக்குள்ள ஒரு ஜோதிஷ் இருக்கே பிரகாசம் இருக்கே இது அதுதான். அங்க பிரகாசிக்கக்கூடிய அந்த பிரகாசம் தான் இந்த சரீரத்திலையும் பிரகாசிக்கின்றிருக்கு அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. இதுதான் இந்த வாக்கியத்திலே நமக்கு அர்த்தம் கிடைக்குது. இப்ப நமக்கு சந்தேகம் என்ன வருதுன்னு பார்ப்போம். சமாம்னாயதே இந்த வாக்கியமானது சாந்தோக்கிய விஷயத்துல படிக்கப்பட்டிருக்கு. விஸ்வசப்தத்து சங்கோஜமாசங்கே சர்வதா இத்தியுக்தம். இப்ப நான் சொன்னதுதான் விஸ்வேஷு விஸ்வதப்ருஷேஷோன்னு சொல்லிட்டு மறுபடியும் சர்வதப்ருஷேஷோன்னு சொல்லணுமா ஒரு ஏதாவது ஒண்ணு போதுமே அப்படின்னு கேட்டேன். ஒண்ணு மாத்திரம் சொன்னா அது சங்கோஜமாக சில பேர் நினைச்சிருவா அந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு தடவை சொல்லிட்டு சர்வதா இத்தியுக்தம். அத்த சம்சயா இந்த வாக்கியத்துல சந்தேகம் என்ன சந்தேகம் பிரகாசமான ஒரு விசேஷமான பிரகாசம் அப்படின்னு ஒரு பிரகாசத்தை எடுத்துக்கணுமா இல்ல பரமாத்மாவை எடுத்துக்கணுமா அப்படின்னு
எப்படி இந்த மாதிரி சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டா, சத்தேவான் ஜோதிஷான் ஜோதிஷி இத்தியாதிஷு ஸ்ருதிஷு பிரம்மணி விரோத பிரயோகா தேஜசி ஊஜேசு. ஜோதிஷின்னு சொன்னா பிரகாசம், பிரகாசம்னு சொன்னா இந்த வெளிச்சம் அப்படிங்கிற அர்த்தம் வந்து தேஜஸ் அப்படிங்கிற அம்சம் லோகத்தை பதிஞ்சு. அதாவது இந்த ஜோதி சப்தத்துக்கு லோக பிரசித்தமான வெளிச்சம் அப்படிங்கிற அர்த்தத்துல சக்தி இருக்கு. ஆனால் இந்த சப்தத்தை வேதத்திலே பல இடத்திலே பிரம்மத்துக்கும் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி தத் தேவாக ஜோதிஷான் ஜோதிகி ஆயுகோபாசத்தை அமிர்தம் அப்படிங்கிற இந்த வாக்கியத்திலே ஜோதிஷிகளான் ஜோதிஷி அப்படின்னு இதே ஜோதி சப்தத்தை பரமாத்மாவுக்கு பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அது ரூபி இல்ல, விரூட பிரயோகா சொல்லலாம். பிரம்மணி விரூட பிரயோகா ஸ்ருதிஷு பிரம்மணி விரூட பிரயோகா இத்தியாதி ஸ்ருதிகள்ல பிரம்மங்கிற அர்த்தத்திலே அது சொல்லப்படுறது. அந்த சப்தத்துக்கு பிரயோகம் இருக்கு. தேஜத்துல ரூபி இருக்கு. அதனால ரெண்டும் நமக்கு மனசுல வருது. இப்ப எதை எடுத்துக்கணும்னு சந்தேகம் எடுத்துக்கொடுது. அதனால சந்தேகம் வருது. பூவத்திர வாக்கசேஷகத பிரம்மலிங்கா ஆகாச பிராணசப்து பிரம்மணி லிங்கோ ஜோதிர்வாக்கியது நாஸ்தி பிரம்மலிங்கம். இந்த சங்கதி சொல்ற இதுக்கு முன் அதிகரணத்துல ஆகாசப்தத்துக்கு பிரம்மம் அப்படிங்கிற கவுனார்த்தத்தை எடுத்து வாக்கியத்துக்கு அர்த்தம் சொன்னார். பிராணசப்தத்துக்கும் பரமாத்மாங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டு வாக்கியார்த்தம் அந்த இடத்துல சொன்னோம்னு தீர்மானம் பண்ணினான். அது எதை எதை வச்சு சொன்னார்னா, அந்த ஆகாச ஐதிகோவாச பிராண ஐதிகோவாச இந்த அடுத்தபடி அதோட சேர்ந்த வாக்கிய சேஷத்தில் பரமாத்மாவுக்கு வேண்டிய ஒரு லிங்கம் கிடைச்சது. அதாவது வாக்கிய சேஷகத பிரம்மலிங்கம். அந்த வாக்கிய சேஷத்தில் பிரம்மலிங்கம் இருக்குங்கிறத வச்சுண்டு அந்த ஆகாசத்துவம் பிராணசத்துவம் பரம் பிரம்மத்தை தான் சொல்றது அப்படின்னு பூர்வத்திர நீட்டம் நிர்ணீதம் இந்த ரெண்டு சப்தத்துக்கும் அர்த்தம் தீர்மானம் பண்ணப்பட்டது. அது கரெக்டு. அந்த நியாயத்தை இங்கே கொண்டு வர முடியாது. ஏன் கொண்டு வர முடியாதுன்னா, இப்ப ஜோதிர வாக்கியத்து நாஸ்தி பிரம்மலிங்கம். இந்த வாக்கியத்தில் எதாவது பரோதிவோ ஜோதிர்வீக்கே விசுகஸ்பிருஷ்டேஷு சௌதஸ்பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு இதம் பாவத்தது இது அஸ்மின் அந்த புருஷே ஜோதிஷி சிலிருக்கிறது. இதுல பிரம்மத்தை சொல்றதுக்கு பிரம்மத்தை சொல்ற ஒரு அடையாளம் லிங்கம் ஒன்றும் இல்லை. அதனால ஸ்வவாக்கியத்துல கிடையாது. அதனால வாக்கியேஷத்திலேயோ தன்னுடைய வாக்கியத்திலேயோ பிரம்மலிங்கத்தை வச்சுதானே நீங்க சப்தத்துக்கு வேற அர்த்தத்துல உள்ள சப்தத்துக்கு பிரம்மங்கிற அர்த்தத்தை கௌரவமாக கொண்டு வந்தது. இப்போ இந்த வாக்கியத்தை அப்பேற்பட்ட பிரம்மலிங்கங்கள் ஒன்றும் இல்லாததுனாலே ஜோதிங்கிற சப்தத்துக்கு ரூபியம் இருக்கே அதை தியாகம் பண்ணிட்டு பரமாத்மாங்கிற அர்த்தத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரூபியத்தை தான் எடுத்துக்கணும்னு ஒரு பட்சம் இங்க வரப்போறது, இந்த அதிகரணத்துல வரப்போறது. அப்படியானால் என்னாச்சு? இதுக்கு பிரத்யுதாரணம் சங்கதி. பூர்வாதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துல என்ன சங்கத்தினா, அங்க அது உதாரணமா சொன்னா, ஆனா இது உதாரணமா சொல்லக்கூடாது, இது பிரத்யுதாரணம் அப்படின்னு பூர்வபக்ஷி நினைக்கிறான். அதாவது ஆகாசப்தம் பிராணசப்தம் இதெல்லாம் பரமாத்மா சொல்றதுன்னு பிரம்மலிங்கத்தை வச்சுட்டு தீர்மானம் பண்ணலாம். ஆனா இந்த வாக்கியத்துல உள்ள பரோதிவோ ஜோதிர்வீக்கத்தை சொல்ற இடத்துல அந்த ஜோதி சப்தம் பிரம்மத்தை சொல்றதுன்னு அதை போல தீர்மானம் பண்ண முடியாது. இது அதுக்கு உதாரணமாகாது. ஏன்னு கேட்டா அங்கதான் பிரம்மலிங்கம் வாக்கிய சேஷத்துல இருந்தது, இங்க இந்த வாக்கியத்துல பிரம்மலிங்கம் இல்லவே இல்லை. ஆக இத இந்த ஜோதி சப்தத்தை அர்த்தம் மாற்றி பிரம்மம்னு அர்த்தம் சொல்றதுக்கு ஒன்றும் பிரமாணம் கிடையாது. இது ஒன்னாச்சா? அசவா தல்லிங்கா பிரம்ம நிர்ணயத்து தேஜோலிங்கா இக தேஜ ஏவ ஜோதி சப்தம். இன்னொரு இந்த இடத்துல சங்கதி சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்னா, இது திருஷ்டாந்த சங்கதி. அதாவது பிரம்மலிங்கம் வாக்கியத்திலே வாக்கிய சேஷத்துல இருக்குங்கிறத வச்சுட்டு அந்த ஆகாச சப்தமும் பிராண சப்தமும் பிரம்மத்தை சொல்றதுன்னு சொல்ல எழுதியோ, அப்ப வாக்கிய சேஷத்துல எதனுடைய லிங்கம் இருக்கோ அந்த லிங்கத்தை வச்சுட்டு பதத்துல அர்த்தம் நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது, சித்தமானது. அப்படி பாக்குறது இந்த ஜோதி சப்தத்துக்கும் வாக்கசேஷத்துல இருக்கக்கூடிய தேஜோலிங்கத்தை வச்சுட்டு தேஜஸ், அதாவது லௌகிக பிரகாசம் இருக்கே
அதுதான் தீர்மானம் பண்ண முடியும். பிரம்மம் இல்ல, ஏன்னா வாக்கு சேஷத்துக்கு அதனுடைய லிங்கம் இருக்கு எப்படிங்கறத பாப்போம். ஈஸ்வரேன்னு சொல்லிருக்கு, இதுதான் அந்த லிங்கமா மேல சொல்லுவார். ஆனா இப்ப திருஷ்டாந்த சங்கதி அதுவா கல்லிங்கா பிரம்ம நிர்ணயவது ஏதோ லிங்காத்து இக தேஜைவ ஜோதி சப்தம் தி முக்கிய கௌண கிரகண விஷயே முக்கிய சம்பிரத்ய ஔஷங்கிகத்வாத் வாக்கியஸ்தேஜோலிங்கோபலம்சனா வாக்கியாந்தரேண அநியமாத் தடர்த்தா பிரதிசந்திதா தேஜ ஏவ ஜோதி சப்தம் இது அதஸ்தன பிரதிஜையா சம்பந்தா. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி உள்ள பாகத்தை நம்ம வியாக்கியானம் பண்ணுவோம், ஸ்லோகத்தை அடுத்த இதுல பார்ப்போம். இங்க பூர்வபக்ஷ என்ன சொல்றான்னா, தேஜோலிங்கா இக தேஜ ஏவ ஜோதி சப்தம். தேஜோலிங்கம் இருக்கிறதாலே இந்த இடத்துல தேஜ சப்தத்தினால சொல்லப்படுறது, இல்ல ஜோதி சப்தத்தினால சொல்லப்படுறது தேஜஸ் தான், பிரம்மம் இல்லை. எப்படி இங்க பிரயோகம் பண்ணப்பட்ட வார்த்தை என்ன, படம் என்ன, ஜோதி படம். இந்த ஜோதி சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம் என்ன, இந்த தேஜஸ். பிரம்மங்கிறது முக்கியார்த்தமோ இல்லை, அது ரொம்ப அர்த்தம். அப்ப சப்தத்தை பிரயோகம் பண்ணும்போது அந்த வாக்கியத்திலே அந்த சப்தத்துக்கு முக்கியார்த்தத்தை எடுத்துக்கிறதா கௌணார்த்தத்தை எடுத்துக்கிறதான்னு கேட்டா என்ன சொல்லுவேன், கௌரமுக்கியம் கிரகண விஷயே முக்கிய சம்பிரத்தேக கௌரமுக்கியோ முக்கிய காரிய சம்பிரத்தேகான்னு ஒரு பரிகாசம் சொல்லுவார். கௌரமோ முக்கியமோ இது ரெண்டுல எதை எடுத்துக்கணும் அப்படிங்கறது கேட்டா முதல்ல முக்கியத்தை தான் எடுத்துக்கலாம். இந்த முக்கியத்தை எடுத்துட்டா சரி வராதுன்னு தீர்மானம் ஆச்சுனா, அதாவது முக்கியார்த்தம் பாதிக்கமாயிடும், எடுத்துட்டா பாதம் முக்கியார்த்தத்துக்கு பாதம் வந்த பிறகுதான் இங்க வேற அர்த்தத்துக்கு போகணும், இது நியாயம். அப்படி இருக்கும்போது இந்த ஜோதி சப்தத்துக்கு ஜோதி சப்த முக்கியார்த்தமான தேஜஸ் பிரகாசம் அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டா என்ன தப்பு வருதுன்னு முதல்ல தீர்மானம் பண்ணோம். ஏதாவது பாதம் வருதான்னு, பாதமே வராத பட்சத்துல நம்ம அர்த்தத்தை திடீர்னு சப்தத்தை சப்தத்துக்கு மாற்ற முடியாது. அதனால முக்கிய சம்பிரத்ய ஸ்லோகத்துல உள்ளப்பதான் அதுல சேர்ந்து கௌணமுக்கிய கிரகண விஷயே விஷயம்னா சம்சயம், கௌணார்த்தத்தை எடுத்துக்கிறதா முக்கியார்த்தத்தை எடுத்துக்கிறதான சந்தேகம் வரும் காலத்திலே முக்கிய சம்பிரத்தய ஔசர்கிகத்வா முக்கியார்த்தத்தை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பொதுவான விதிமுறை நியமமானத்தினாலே ஸ்லோகத்தை விட்டுடுவோம். அடுத்த வரியை பார்ப்போம், தேஜ ஏவ ஜோதி சப்தம். இந்த இடத்துல ஜோதி சப்தத்தினால சொல்லப்பட்டது தேஜஸு தான், பரமாத்மா இல்லேன்னு கூறுவிட்டேன். நம்ம அடுத்த கிளாஸ்ல எங்கே படிக்கணும்னா, இந்த வாக்கியஸ்த தேஜோலிங்க இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து படிக்கணும்.